விருச்சிக ராசி நேயர்கள் வந்து அந்த ராசியில இருக்கிறவங்க சனிக்கிழமை தோறும் வந்து நகை வாங்கிக்கலாம். ஸோ வந்து விருச்சிக ராசி சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து அது சித்தயோக சுப முகூர்த்த நாளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து சனிக்கிழமை அன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசிக்காரவங்க போய் நகை வாங்கிக்கலாம். அது வந்து அன்னைக்கு சித்தயோக சுப முகூர்த்த நாளாக இருக்கணும். நீங்கள் வெள்ளி வாங்கலாம், தங்கம் வாங்கலாம், வைரம் வாங்கலாம், பிளாட்டினம் வாங்கலாம், கோல்ஸ் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் சனிக்கிழமை, ஓகேவா? அடுத்தது தனுசு ராசிக்காரவங்க. தனுசு ராசிக்காரவங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை அந்த வியாழக்கிழமை வந்து சுபயோக நாளாக இருக்கணும், சித்தயோக நாளாக இருக்கணும், முகூர்த்த நாளாக இருக்கணும், சுப முகூர்த்த நாளாக இருக்கணும், அந்த மாதிரி நாளாக இருக்கும்போது தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமையில் போயிட்டு நம்ம நகை வந்து வாங்கும்போது அது நிறைய வந்து சேரும். அது நம்ம தான் வாங்கிக்கணுங்கிறதுக்கெல்லாம் கிடையாது, நம்மளும் வாங்கிக்கலாம். வேறு யாருக்காவது வந்து நம்ம கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து தனுசு ராசிக்காரர்களாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வியாழக்கிழமை போயிட்டு வாங்கணும்னா நம்ம அதிகமாக வாங்குவோம். அதுக்காக தான் இந்த பர்டிகுலராக இந்த டேல வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய குறிப்புகள் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதை வந்து திரு நற்பவி நம்பிராஜன் சார் வந்து எடுத்து கொடுத்தது நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மகர ராசி. இந்த சிம்ம ராசியும் மகர ராசியும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே நாளில் தான் வாங்குவாங்க. அதாவது புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் வந்து அவங்க நகை வாங்குறதுக்கு உண்டான ஏற்ற நாள். ஸோ சுப முகூர்த்த நாளாக இருக்கணும். அன்னைக்கு வந்து பார்த்தோன்னாலே அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே வந்து சித்த யோகமாக இருக்கணும், அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே வந்து சுப முகூர்த்தமாக இருக்கணும், அன்றைக்கி நாள் எல்லாமே வந்து ரொம்ப முகூர்த்தமாக இருக்குது அப்படின்னும்போது மகர ராசிக்காரர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து நகை வாங்கிக்கலாம். தட் இஸ் வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து நம்ம நகை வாங்கணும் அப்படின்னா பல்கி பெருகும், நிறையா வந்து வாங்கலாம். அடுத்தது கும்பராசிக்காரவங்க. கும்பராசிக்காரவங்க மூணு நாளில் நகை வாங்கலாம். அதாவது புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. அதாவது புதன்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் அந்த நாள் வந்து சித்த யோகமாக இருந்து அந்த நாள் எல்லாம் முழுக்க சுபமுகூர்த்த நாளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கும்பராசிக்காரவங்க நகை வாங்கும்போது அவங்களுக்கு மேலே 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 நிறைய நகைகள் வந்து அவங்களுக்கு அவங்க கல்லாப்பட்டியில் சேரும். அடுத்தது மீனராசிக்காரவங்க. மீனராசிக்காரவங்க வந்து திங்கக்கிழமை, வியாழக்கிழமை ரெண்டு நாளில் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த நாள் வந்து சுப முகூர்த்த நன்னாளாக இருந்து அந்த நாள் வந்து உங்களுக்கு சித்த யோகமாக இருந்து அன்னைக்கு நாள் எல்லாமே வந்து சுப முகூர்த்தமாக இருக்கும் பட்சத்தில் திங்கக்கிழமை எல்ஸ் வியாழக்கிழமை நீங்கள் போயிட்டு நகை வாங்கும்போது அந்த நகை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து எப்பயும் நகம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், தங்கும் நகை தங்கும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டு நகை வாங்கிட்டு வரும்போது இந்த நகை நம்ம வீட்டில் இருக்கணும், இது வந்து இன்னும் நிறைய நகை வந்து நம்ம வாங்கி வாங்கி சேர்க்கணும், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், அது என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு யூஸ் ஆகணும், அக்கா தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு யூஸ் ஆகணும், அந்த மாதிரி நினைக்கும் பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே நல்லது. நகை வாங்கிட்டு வந்த உடனேயே அது உடனே கழுத்துலையோ காதலையோ வாங்கி மாட்டிக்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி தாயாருக்கு கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை போட்டுக்கும் போது அது இன்னும் வந்து நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் வந்து அதிகப்படியாக இருக்கும். இது மாதிரி எல்லாரும் செஞ்சிட்ருப்பீங்க வீட்டில், இருந்தாலும் சில பேருக்கு தெரியறதுக்காக இதை நான் வந்து சொல்கிறேன். அட் த சேம் டைம் நம்மளோட நற்பவி பக்தி சேனலில் யாரெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு கொடுக்கணுமோ நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு ஒரு சின்ன ஷாப்பாக இருக்கலாம், ஒரு சின்ன பால் கடை வச்சுருக்கலாம், அரல்ஸ் ஒரு சின்ன வந்து மளிகை கடை வச்சுருக்கலாம், ஒரு காய்கறி கடை வச்சுருக்கலாம், ஹொரல்ஸ் வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மாதிரி ஓப்பன் பண்ணி கடையை வந்து விரிவுபடுத்தி அந்த கடையை வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில், நேஷ்னல் லெவலில் எல்லாருக்கும் வந்து உங்கள் கடையை பற்றி தெரியணும், நிறைய கஸ்டமர்ஸ் வரணும், வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வரணும் அப்படின்னா உங்களோட ஷாப்பை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம், வீடியோ எடுத்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். ஹொரல்ஸ்
நீங்கள் நம்மளையே வந்து கூப்பிட்டு வீடியோ எடுத்து அதை ஆட்க்கு கொடுங்க அப்படின்னாலும் நம்மக்கிட்ட சிறந்த முறையில் செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட கேமராமேன்ஸ் டெக்னீஷியன்ஸ் வந்து ஹை அண்ட் குவாலிஃபைடு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுற நம்மக்கிட்ட கேமராமேன்ஸ் இருக்காங்க. அவங்க சிறந்த முறையில் ஒரு சிறந்த கட்டணத்தில் உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி விசிட்டிங் கார்ட்ஸ் போடணும், ஒரல்ஸ் உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கு வந்து எனர்ஜி சர்க்கிள்ஸ் வந்து வேணும், குழந்தைங்க படிக்கிறதுக்கு வந்து எனர்ஜி சர்க்கிள்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கூட நீங்கள் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் அணுகலாம். சிறந்த கட்டணத்தில் உங்களுக்கு அந்த எனர்ஜி சர்க்கிள்ஸை வந்து எனர்ஜைஸ் பண்ணி நம்மளோட நற்பவி நம்பிராஜன் சார் வந்து உங்களுக்கு சிறந்த முறையில் அந்த கட்டணத்தில் செஞ்சு கொடுப்பாங்க. ப்ளஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் எப்பயுமே சொல்லுவேன். நம்பிராஜன் சார், என்னோடய குருநாதர் திரு நற்பவி நம்பிராஜன் சார் அவர்கள் வந்து அடிக்கடி வந்து சொல்கிற விஷயம் வந்து எல்லோரும் விசிட்டிங் கார்ட்ஸ் வச்சுக்கணும், எல்லோரும் விசிட்டிங் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எத்தனை பேர்கிட்ட அந்த விசிட்டிங் கார்ட்ஸ் போகுதோ அத்தனை பேருக்கு வந்து அந்த கடையோட வியாபாரம் வந்து செல்வ செழிப்பாக வந்து பெருகும், அத்தனை பேர் வந்து நம்மக்கிட்ட அந்த வாடிக்கையாளர்களாக கன்வெர்ட் ஆகி வருவாங்க. எப்பயுமே சொல்வார், விசிட்டிங் கார்ட்ஸ் போடும்போது 500 போடு 1000 போடுலாம் சொல்லக்கூடாது. எடுத்தோன்னே 10,000 கார்டு அடிக்கணும், 15,000 கார்டு அடிக்கணும், 20,000 கார்டு அடிக்கணும். ஏன், அத்தனை கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வருவாங்கன்ற கான்ஃபிடென்ட் வந்து நமக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து ஃப்ளோவாக வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையாக நீங்கள் செய்யும்போது நம்ம அந்த விசிட்டிங் கார்டையை கூட வந்து எனர்ஜைஸ் பண்ணி அதில் என்னென்ன குறியீடுகள் வைக்கணும், உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற வேர்டிங்ஸ் என்ன போட்டு வைக்கணும், அதில் என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதை எப்படி எனர்ஜைஸ் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி குறியீடுகள், ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு ஒரு குறியீடு இருக்கும், என்ன மாதிரி வேர்ட்ஸ் வந்து உங்கள் பிஸ்னஸ் கார்ட்ஸில் வந்து இருக்கணும், கலர் என்னவாக இருக்கணும், சைஸ் முதற்கொண்டு வந்து இருக்குது, அது எல்லாமே சிறந்த முறையில் சிறந்த கட்டணத்தில் என்னோடய குருநாதர் திரு நற்பவி நம்பிராஜன் சார் வந்து நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் தேவைப்படும் போது நீங்களும் வந்து எங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு அணுகி எங்களை கேட்டுக்கலாம். ஸோ சேம் திங், நிறைய பேர் மீடியாவில் போய் பேசணும், இப்போ விஸ்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, விஸ்காம் படித்து முடிச்சுட்டு சர்ச் பண்ணுற பர்சன்ஸ் இருப்பீங்க, அதே மாதிரி உங்களுக்கு வந்து விஸ்காம்லாம் நான் படிக்கலைங்க ஆனால் எனக்கு வந்து காம்பேரிங் பண்ணணும்னு ஆசை, எனக்கு வந்து வீடியோஸ் வந்து பேசணும்னு ஆசை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கூட நீங்கள் வீடியோஸ் எடுத்து போட்டு நீங்கள் இங்கே அனுப்பலாம். ஒரல்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து பேசணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்காக வாய்ப்புகள் கதவுகள் என்றைக்குமே திறந்துருக்கு நம்மளோட நற்பவி பக்தி சேனல் நேயர்களுக்காக. ஸோ நீங்கள் நேரில் தாராளமாக வந்து அணுகலாம், எங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம், சரியா? ஸோ இதே மாதிரி திரும்பவும் ஒரு நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை திரும்பவும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நான் உங்கள் தோழி நற்பவி ஹரிணி.